தமிழ் டிரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு நம்ம எந்த மாதிரியான ஸ்டாக்கில் வந்து கரண்ட் கிரைசிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 8993.85, ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 9103.95, ஹை வந்து 9112.05, லோ வந்து 8912.40. மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல வொலடிலிட்டி இருந்துச்சு. மார்க்கெட்டில் நல்லா கேப் அப் ஆகி, அதாவது ஒரு ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து நல்லா அப்பில் போயிட்டு 9103.95 அப்படிங்கிற ஒரு லெவலில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட லோவை வந்து தொட்டுச்சு, 8922 அப்படிங்கிற லோவை தொட்டுச்சு, 8912 அப்படிங்கிற லோவை தொட்டுட்டு அகெயின் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி 9089 அப்படிங்கிற லெவலை தொட்டுச்சு. அகெயின் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஸோ ரெண்டுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்துச்சு. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், ட்ரேடர்ஸ் யாருமே வந்துட்டு இந்த கரண்ட்டான டயத்தில் வந்துட்டு யாருமே இன்ட்ராடே ட்ரேடிங் அது இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வந்து பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து டவுன் போகுதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் போனீங்க அப்படின்னா அகெயின் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், மேலே போகும். மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பை போனீங்கன்னா அகெயின் மார்க்கெட் கீழே இறங்கும். நான் முன் எப்பயுமே சொல்லிட்டு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வச்சு யாருமே வந்து ட்ரேடர்ஸ் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், எந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு ஃபார்மாவை நான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், ஃபார்மா டெலிகாம் இதில் ஃபுல்லாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட். நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போது ஃபார்மா ஸ்டாக்லாம் வந்து நான் போட்டதுலேருந்து வந்து ஒரு 20% மேலேயே ஏறி இருக்குது. அப்போ நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும். ஸோ எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்து போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இப்போது ஃபார்மாவில் போடலாமா அப்படின்னா, ஃபார்மா வந்து கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எல்லாமே வந்துட்டு ஓவர் தி வேல்யூவேஷன் இருக்குது. என்னென்னா ஒரு மாதமாக வந்துட்டு ஃபார்மா ஃபுல்லாக ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த டாக்டர் ரெட்டி எடுத்துக்கோங்க, இந்த டாக்டர் ரெட்டி ஸ்டாக்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாதமாக வந்து கண்டினியூஸாக வந்து அப்படியே இருக்குது. இந்த டயத்தில் நான் அதோட சார்ட் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற ஆரம்பிச்சிச்சு மார்ச் 18. அங்கேருந்து கண்டினியூஸாக அப்பு, டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா, லூப்பினி எல்லா ஃபார்மா ஸ்டாக்ஸும் வந்துட்டு நல்ல ஒரு பீக்கில் இருக்குது. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து இது எல்லாருமே வந்து அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வர்ற டைம். இதுக்கப்புறம் வந்து நம்ம அகெயின் வந்து இதில் வந்து பணத்தை போடுறதுங்கிறது அகெயின் வந்து ஒரு ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து என்னோடய சஜஷன் வந்து இதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து யாருமே வந்து பணத்தை போடாதீங்க. ஏன்னா வந்து இது எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் டைம், க்ளோசிங் டைம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் பணத்தை போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ரிஸ்க்கு தான் அதில். ஓகே, அதனால் வந்து ஃபார்மா செக்டருங்கிறது இப்போ யார் யார் வந்து நான் அந்த வீடியோ பார்த்துட்டு யார் யார் புக் பண்ணியிருந்தீங்களோ, யார் யார் வந்து ஃபார்மாவில் வந்து ஷேர் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர்ற டைம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து யாரும் புதுசாக வந்து போட வேணாம். இப்போது எதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கோல்டு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்கிறது இப்போ இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க போட்ட அமௌண்ட்லாம் நீங்கள் இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்துட்டு ஒரு 10%, 15% டவுனில் இருக்கும். பயந்துர வேணாம், கன்ஃபார்மாக வந்து அது ரெக்கவர் ஆகும். ஸோ இப்போது கோல்டில் நீங்கள் வந்து போடலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்து ஒரு கிராமுக்கு வந்துட்டு 410 ரூபா வந்து ஏறி இருக்கு. ஸோ கோல்டு வந்து ஃபிசிக்கல் மெட்டலாக இல்லாமல் வந்துட்டு கோல்டு ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குது, நிறையா ஃபண்டு இருக்குது, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் இருக்குது, இந்த மாதிரி வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து உங்கள் கையில் இருக்க 5000-10000 அதில் நீங்கள் போட்டு வச்சுருக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வேறு எது இதில் நம்ம போடலாம் அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனுக்கு
மார்க்கெட் இப்போ ரீசெண்டாக வந்து வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறனால வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை கரெக்டாக பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை தெரியாமல் வந்து யாரும் வந்து பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சும்மா வந்து ஒரு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்லா வொலட்டிலிட்டியில் இருக்கே, ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட்டு 17900 ஒரு அவுதி மணியில் இருக்க கான்ட்ராக்டை சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணி சும்மா நான் சாம்பிளுக்கு தான் நான் ஆர்டர் போட்டேன். போட்ட உடனே வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு ஒரு 10% மேலே வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஒரு 249 ருபீஸ், 10%. என்னன்னா நான் ஆக்சுவலாக வந்து பேங்க் நிஃப்டி 20 தான், 100 ருபீஸ், 200 நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு 10% மேலே கிடச்ச உடனே வந்து நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். 5 மினிட்ஸ்க்கு மேலே என்னோடய பொசிஷனை வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் ஆனால் கரெக்டாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் ஆக்சுவலாக வந்து தெரியும் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து புட்டு இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி இறங்குது, அதனால் நான் கரெக்டாக ஒரு இந்த கான்ட்ராக்டை சூஸ் பண்ணேன் நான் அது. ஏன்னா 17900 அப்படிங்கிற கான்ட்ராக்டை நான் சூஸ் பண்ணேன். இதை நான் எதனால் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி டவுனு, அது கன்ஃபார்மாக வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த கான்ட்ராக்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பனிங்லேருந்தே வந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி புட்டு அதாவது இறங்கிக்கிட்டு இருக்கு, அதனால் புட் கான்ட்ராக்டை சூஸ் பண்ணேன். இந்த கான்ட்ராக்ட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ரீசன் என்னென்னா வந்துட்டு அவுதி மணி டைம் வேல்யூ வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கான்ட்ராக்டை வாங்கினா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் வந்து இந்த கான்ட்ராக்டை நான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி வந்து செலக்டட் கான்ட்ராக்டை சூஸ் பண்ணி நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ உங்கள் கையில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டை போட்டு சின்ன அமௌண்ட்டை போட்டு சின்னதாக எடுக்கலாம், தப்பு இல்லை, லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக போட்டு எதுவும் தெரியாமல் வந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா அந்த வொலட்டிலிட்டி இருக்கிற டயத்தில் தான் வந்து நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கிலேருந்து நல்லா ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நான் அப்கமிங் டேஸில் நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஃபார்மா செக்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. கோல்டு ஓகே, டெலிகாம் இப்போது நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் இப்போது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து பண்ணலாம். ஸோ வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.